குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒரு பொண்ணுக்கிட்ட சேட் பண்ணும்போது எந்தெந்த விஷயத்த நான் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ மெனி க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்குறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், என்ன சொல்கிறது, கான்வர்சேஷன் வந்து சாப்பிட்டியா, ஹாய் சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படிங்கிறத கேட்டுட்டு அவங்க ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷனை நாமளே எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிக்கிட்டு க்வெஷ்சன்ஸ் வந்து நாமளே ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாரி க்வெஷ்சன்ஸ் கேட்கக்கூடாது. ஒரு க்வெஷ்சன்ஸ் கேட்டுட்டு அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எப்பவுமே நாம் தான் கான்வர்சேஷனை எண்ட் பண்ணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து டூ மெனி க்வெஷ்சன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து காமெடியாக பேசணும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏன் லூசு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள வந்து கலாய்க்கிற மாரி பேசணும். ஆனால் ஹர்ட் ஆகிற மாரி நம்ம பேசிடவே கூடாது. அடுத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பேசிடக்கூடாது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட பாஸ்ட் லைஃபு, அவங்களோட எக்ஸ் லவர், அதை பற்றி அவங்கக்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம், பட் இன்டெப்த்தாக அவங்கள அந்த வந்து கார்னர் பண்ணி கேட்கக்கூடாது. அவங்களா சொல்கிற அளவுக்கு சொல்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா எமோஜிஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஆஹாஹா, கிஸ் எமோஜி, அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணால் அதுக்குண்டான மரியாதையாக போயிடும். எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும். ஸோ தட் எமோஜிஸ் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங். இப்போது நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்போம், அவங்க வந்து ஒர்க்கில் இருந்திருப்பாங்க, போச்சு என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டோமோ, அவங்க நம்ம தப்பாக கேட்டுட்டோமோ, என்ன பண்ணுறது, அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சாரி இனிமேல் நான் இதை பற்றி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. நாம் வந்து ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒர்க் இருந்திருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண டைம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க எவ்வளோ டைம் எடுத்து நமக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு நம்ம டைம் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணால் போதும். நம்ம அவங்க வந்து மெசேஜ் பண்ணோடனே உடனே நம்ம ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப டைம் எடுத்தும் ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ ரிப்ளை பண்ணால் ஓகே. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து க்வெஷ்சன்ஸ் அவங்க டெக்ஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப டைம் எடுத்தும் டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க மெசேஜுக்காக நம்ம வந்து வெயிட்டும் பண்ணக்கூடாது. ஒரு சில பொண்ணுங்கன்னா என்னென்னா இவன் தானே எப்போ வேணால் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ தட் நான் ஏன் டெக்ஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஏன் என் கூட பேச பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம வந்து க்வெஷ்சன்ஸ் வந்து ரைஸ் பண்ணக்கூடாது. எப்போயுமே ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிப்ளை வந்தால் தான் அதுக்கடுத்த மெசேஜே நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மெசேஜ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். இப்போது நம்ம டெக்ஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்பெல்லிங் கிராமர்லாம் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து மேக்ஸிமம் வந்து டெக்ஸ்ட் பண்ணும்போது நம்மளோட கான்வர்சேஷன் வந்து நல்லா இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் வந்து நம்ம கிராமரையும் செக் பண்ணணும். அதேமாரி ஷார்ட் ஃபார்மில் வந்து மெசேஜ் பண்ணக்கூடாது. குட் மார்னிங்னா ஜிஎம், ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபுல் ஃபார்மில் வந்து டைப் பண்ணி யூஸ் பண்ணுறத யூஸ் பண்ணுங்கள். இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.